இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தீரன் சின்னமலை பேரவை நிறுவன தலைவர் யுவராஜ் அவர்களுக்கு வாழ்நாள் சிறை மதுரை கிளை நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டு, பொறியாளர் கோகுல்ராஜ் அவர்களை கொலை செய்தார், இது ஆணவ கொலை என்று ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வைத்து, அந்த குற்றச்சாட்டு நிறுவனமானதாக சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது. அவரோடு இன்னும் 10 பேருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு எப்படி வந்தது, இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி விசாரித்தது என்பதை பற்றி சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். காரணம், யுவராஜ் யார் என்று எனக்கு தெரியாது, கோகுல்ராஜ் யார் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் நடந்த சம்பவங்களை உன்னிப்பாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது திருச்செங்கோட்டிலே இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில்தான் ஈஸ்வரனும் பார்வதியும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகின்ற, பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தருகின்ற வழிபாட்டு தலம். இந்த வழிபாட்டு தலத்திற்கு திருமணமானவர்கள் சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோவை, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் திருமணமானதும் முதல் முதலாக அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் என்கின்ற சடங்கியை வைக்கின்ற மரபு இங்கே பல சமூகத்திடம் இந்த மாவட்டங்களில் இருக்கிறது. அந்த அளவுக்கு பெயர் பெற்ற, புகழ்பெற்ற ஒரு வழிபாட்டு தலம் இந்த திருச்செங்கோட்டிலே இருக்கின்ற, மலை மீது இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். அங்கே கோகுல்ராஜ் என்கின்ற அந்த ஓமலூரைச் சேர்ந்த தலித் சமுதாயத்து பொறியாளர், பொறியியல் பட்டம் பெற்றவர், அவர் இன்னும் பொறியாளர் ஆகவில்லை, பிஇ பட்டம் பெற்றவர், இன்னொரு பெண்ணோடு காதலில் ஈடுபட்டிருக்கிறார். அதை பார்த்து கண்டித்திருக்கிறார் யுவராஜ். அந்த கோயிலுக்கு அவர் சென்றிருக்கிறார், அந்த நேரத்தில் பார்த்தவர்கள் கண்டித்து இருக்கிறார். முன்பகை முன் விரோதம் எதுவும் இல்லை. கோகுல்ராஜும் யார் என்று தெரியாது, அந்த பெண்ணும் யார் என்று யுவராஜுக்கும் தெரியாது. அவர் பார்த்தவுடன் ஒரு ஆதங்கத்தில், கல்லூரியிலே படிக்கின்ற பெண், கல்லூரியிலே படிக்கின்ற ஒரு மாணவன் அல்லது படிப்பை முடித்த மாணவன், வேலைக்கு செல்லாத மாணவன், வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒருவன், காதல் என்று, காதல் கத்திரிக்காய் என்று திருச்செங்கோடு மலையிலே சுத்துகின்ற பொழுது ஒருவேளை அந்த பெண்ணுடைய சகோதரன் அங்கே வந்திருந்தான் அல்லது அந்த பெண்ணுடைய தந்தை வந்திருந்தான், என்ன செய்திருப்பார்கள்? அந்த பெண்ணை கண்டித்திருப்பார்கள், அந்த பையனையும் மிரட்டியிருப்பார்கள். எங்கள் பெண்ணை படிக்க வேண்டும், எங்கள் பெண் முன்னேற வேண்டும், ஆகவே இதில் தலையிடாதே என்று சண்டையிட்டிருப்பார்கள். ஒரு சகோதரன் செய்ய வேண்டியதை, ஒரு தந்தை செய்ய வேண்டியதை தீரன் சின்னமலை பேரவை கவுண்டர் பேரவை நிறுவன தலைவர் யுவராஜ் செய்திருக்கிறார். அவ்வளவுதான். அவரை கண்டித்தது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கலாம். அந்த மலையில் யுவராஜ் நடந்து செல்கின்ற பொழுது கோகுல்ராஜும் நடந்து சென்றிருக்கிறார். இதை பார்த்தவர்கள் தான் சாட்சிகள். இந்த சாட்சிகள் எல்லாம் நீதிமன்றத்திலே சாட்சி சொன்னவர்கள் யார்? கோகுல்ராஜை யுவராஜ் கண்டித்ததை பார்த்த சாட்சிகள் தான். யுவராஜை கொலை செய்த சாட்சிகள் யார்? யுவராஜ் அவர்கள் கோகுல்ராஜை கொலை செய்ததை கண்ணால் பார்த்த சாட்சிகள் யாரும் இல்லை. நோ ஐ விட்னஸ். ஆனால் நீதிமன்றம் என்ன முடிவெடுத்திருக்கிறது? நீதிமன்றம் சிசிடிவி கேமரா காட்சியில் கோகுல்ராஜை மிரட்டியதை, கோகுல்ராஜை கண்டித்திருக்கிறார். யாரு? யுவராஜ் கண்டித்திருக்கிறார். அந்த கண்டித்ததே தவறு என்கிறது நீதிமன்றம். அந்த கண்டித்ததையே கொலை என்கிறது. முதன் முதலில் அந்த கோவிந்தராஜ் ரயில்வே தண்டவாளத்தில் இறந்து கிடந்ததை தற்கொலை என்றுதான் அந்த திருச்செங்கோட்டில் இருந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கொண்டிருந்த பொழுது, யுவராஜ் மீது சந்தேக வலை பரப்பப்பட்ட பொழுது யுவராஜும் விஷ்ணுபிரியாவும் பேசிய ஆடியோ காட்சிகள் வெளியானது, ஆடியோ வெளியானது. அந்த ஆடியோவில் எந்த இடத்திலும் விஷ்ணுபிரியாவை தாறுமாறாகவோ அல்லது ரவுடித்தனமாகவோ யுவராஜ் பேசவில்லை, பிகேவ் செய்யவில்லை. யுவராஜ் நாகரிகமாக பதில் சொல்லியிருக்கிறார், நாகரிகமாக பேசியிருக்கிறார். அந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில். அதற்கு பிறகு விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொள்கிறார். ஆனால் விஷ்ணுபிரியாவின் மரணத்தை மர்ம மரணம் என்று கூட பதிவு செய்து விஷ்ணுபிரியாவின் மரணத்தின் பின்னணியை கொண்டு வருவதற்கு
இன்று வரை காவல்துறை தயாராக இல்லை, அதை பற்றி கேள்வி எழுப்புவதற்கு இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை. விஷ்ணுபிரியாவின் மரணத்தின் பின்னால் நடந்தது என்ன? ஆனால் விஷ்ணுபிரியாவை தற்கொலை என்று அந்த வழக்கை மூத்தி மூடிவிட்டு விஷ்ணுபிரியா தற்கொலை செய்தவுடன் ஒரே அடியாக இரவோடு இரவாக அந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு அந்த கொலை குற்றம் யுவராஜ் மீது சுமத்தப்படுகிறது. நீதிமன்றத்திலிருந்து, அதாவது செஷன்ஸ் கோர்ட்டிலிருந்து மதுரை வன்கொடுமை தடுப்பு விசாரணை நீதிமன்றத்திற்கு உடனடியாக இந்த வழக்கு மாற்றப்படுகிறது. அதற்காக ஹைகோர்ட்டில் ரிட் போட்டார் ஒரு வழக்கறிஞர், அவர் பெயர் மோகன் என்று சொல்கிறார்கள். என் நினைவு சரியாக இருக்குமானால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வழக்கு போட்டு அந்த நீதிமன்றத்திலே மாற்றிவிட்டு சாட்சிகள் பிறல் சாட்சியானார்கள். சுவாதி என்கின்ற பெண் கோகுல்ராஜை யுவராஜ் கண்டித்ததை நேருக்கு நேர் பார்த்த சுவாதி என்கின்ற பெண் எனக்கு எதுவும் தெரியாது என்று நீதிமன்றத்திலே பல்டி எடுத்துவிட்டார். அந்த சாட்சி பிறல் சாட்சியாகிவிட்டது. பல முக்கிய சாட்சிகள் யுவராஜ் தான் கொலை செய்தார் என்று எந்த சாட்சிகளையும் கொடுக்கவில்லை. யுவராஜுக்கு எதிராக வாதாடிய வழக்கறிஞர் கொடுத்த அத்தனை சான்றாவணங்களையும் அப்படியே நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. யுவராஜுக்கு நீதி மறுக்கப்பட்டது. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்ற தாத்பரியத்தை இந்த வழக்கிலே மதுரை நீதிமன்றம் கையாளவில்லை. இன்னும் கூட சட்டத்தினுடைய தாத்பரியம் என்ன சொல்கிறது? 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் சட்டத்தின் தாத்பரியம். அதையும் நீதிமன்றம் இந்த தீர்ப்பிலே மீறி இருக்கிறது. நீதிமன்றம் செய்த காரியம், அந்த கோகுல்ராஜுடைய தாயாரை பார்த்து நீதிபதி கேட்கிறார், இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தண்டனை கொடுப்பதா, அவரை விடுதலை செய்வதா, அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதா என்று தீர்மானிக்க வேண்டிய இடத்திலே இருக்கின்ற நீதிபதி, யுவராஜ் கொலை செய்தார், அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வாதாடுபவரிடமே போய் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று ஒரு நீதிபதி கேட்கிறார் என்றால் இந்த வழக்கு விசாரணை எப்படி நடந்திருக்கும்? அந்த கோகுல்ராஜுடைய தாயார் அவருக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்று கூட அவர் வாதிடுவார், அது வேறு விஷயம். இதில் இன்னொன்றை நீதிபதி சொல்கிறார், புராண காலத்திலிருந்தே காதல் இருக்கிறது, புராணத்தையே ஏற்றுக்கொள்ளாத பகுத்தறிவாளர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள், அந்த காதலை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? நான் கேட்கின்ற கேள்வி, இவ்வளவு முரண்பாடுகள். அதாவது நீதிபதி வந்து அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்கட்டும். அதாவது தமிழக இந்தியாவுடைய அரசியல் கட்டமைப்பு, அரசியல் சட்டமே எந்த நீதிபதி தவறான தீர்ப்பு கொடுத்தாலும் அவருக்கு என்ன தண்டனை என்று எந்த சட்டமும் இல்லை. நீதிபதிகள் தாராளமாக தவறான தீர்ப்பை கொடுக்கலாம், ஆனால் அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தவறு என்று குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது அந்த தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர் மேல்கோர்ட்டுக்கு போய் அந்த தீர்ப்பை உடைத்து அவர் சரியான நேர்மையான தீர்ப்பை வாங்க வேண்டியது அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு, அந்த தீர்ப்பை பெற்றவருக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, தவறான தீர்ப்பு கொடுத்தால் நீதிபதிக்கு தண்டனை என்று அரசியல் சட்டத்திலே இருக்குமானால் இப்படிப்பட்ட தவறான தீர்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது. இன்னும் கூட நான் தெல்ல தெளிவாக சொல்கிறேன், நீதிமன்றத்திலே நீதி தேவதையின் கண்கள் கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கும். காரணம், எதிரே இருப்பவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு வழக்கை மட்டுமே விசாரித்து அந்த விசாரணையின் அடிப்படையில் நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டு சரியான நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் நீதியின் தாத்பரியம். ஆனால் இந்த வழக்கில், யுவராஜ் வழக்கில், நீதி தேவதையின் கண்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டு நீதி தேவதையினுடைய கண்ணிலே கட்டப்பட்டிருக்கின்ற கருப்பு துணியை அவிழ்த்துவிட்டு எதிரே இருப்பவரை ஆரம்பத்திலிருந்து குற்றவாளியாகவே பார்த்துவிட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. யுவராஜுக்கு, யுவராஜ் மீது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற கோணத்தில் ஆரம்பத்திலிருந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெறவில்லை. யுவராஜ் ஆரம்பத்திலிருந்தே குற்றவாளி என்று முடிவு செய்தே இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது. அது ஜெர்மன் பாராளுமன்றத்திலே வெடிகுண்டை வீசினான் என்று ஜார்ஜ் டிமிட்ரோவின் மீது, கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஜார்ஜ் டிமிட்ரோவின் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்தான் வெடிகுண்டு வீசினார் என்று அந்த நாஜிக்கல் நீதிமன்றத்திலே அவர் வெடிகுண்டு வீசினார் என்று முடிவு செய்தே விசாரித்து தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்புக்கு இணையான தீர்ப்பு தான் இதுவும்.
ஜார்ஜ் டிமிட்ரோவை குற்றவாளியாகவே வேண்டுமென்றே திணித்ததைப் போல யுவராஜையும் திணித்திருக்கிறார். சரியான விசாரணை, நேர்மையான விசாரணை நீதிமன்றத்திலும் நடைபெறவில்லை, போலீசிலும் நடைபெறவில்லை. சரியான சாட்சிகள் அங்கே நீதிமன்றத்திலே இல்லை. யுவராஜ் செய்தது ஆணவ கொலை என்று மட்டுமே பேசுகிறார்கள். அப்படி என்றால் சென்னையிலே சுவாதி கொல்லப்பட்டது, வேப்பிலங்குறிச்சியிலே திலகவதி கொல்லப்பட்டது, தேவியானந்தில் சரஸ்வதி கொலை செய்யப்பட்டதெல்லாம் கருணை கொலையா அல்லது அறிவு கொலையா? அதற்கு பெயர் என்ன? அது ஆணவ கொலை இல்லையா? இவற்றையும் நீதிமன்றங்கள் விசாரிக்க வேண்டும். இன்றைக்கு மாணவ மாணவிகள் கல்வி பயில வேண்டும், முன்னேற வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவ மாணவிகள் காதலிப்பது தப்பல்ல என்று நீதிமன்றமே தீர்ப்பு கொடுக்கிறது. சரி, இது ஒரு புதம் இருக்கட்டும். அந்த தீர்ப்பிலே இன்னொன்றை சொல்கிறார் நீதிபதி. இந்த கோகுல்ராஜ் என்பவர் உயிரோடு இருந்திருந்தால் அவர் பிஇ பட்டம் பெற்றிருக்கிறார், அவர் பெரிய பொறியாளராய் முன்னேறியிருப்பார். பிஇ பட்டம் பெற்ற அனைவருமே பெரிய பொறியாளராய் முன்னேறிவிட்டார்களா? பிஇ பட்டம் பெற்று வேலை கிடைக்காமல் அல்லாடி கொண்டு சிம் கார்டை வீதியிலே விற்றுக்கொண்டிருக்கின்ற பிஇ பட்டதாரிகளும் இருக்கிறார்கள். சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலே பிஇ படித்தவன் கொலை செய்ததையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது. இந்த பிஇ பட்டம் பெற்ற கோகுல்ராஜ் உயிரோடு இருந்திருந்து நீதிபதி சொன்னதைப் போல அப்படி முன்னேறியிருந்தால் நானும் பாராட்டுகிறேன். ஒருவேளை அந்த கொலை செய்த பிஇ பட்டதாரியை போலவோ அல்லது சிம் கார்டு விற்கின்ற பிஇ பட்டதாரியை போலவோ ஆயிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதை ஏன் நீதிபதி வந்து பேசவில்லை? அதை ஏன் நீதிபதி சொல்லவில்லை? வேண்டுமென்றே திட்டமிட்டு யுவராஜுக்கு நீதி மறுக்கப்பட்டு இருக்கிறது. மதுரையிலே பாண்டியன் அரசவையில் கண்ணைக்கு மறுக்கப்பட்ட நீதி, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டில் மதுரையிலே மறுக்கப்பட்ட நீதி, இன்றைக்கு யுவராஜ் வழக்கிலும் அவருக்கு நீதி மறுக்கப்பட்டு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே யுவராஜ் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து இந்த வழக்கிலே வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்ப்பவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என கூறி விடைபெறுகிறேன். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?